ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது ஆறு மாத குழந்தையிலேருந்து கொடுக்க போகிற ஹெல்தி சம்மர் ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக மாதுளம்பழம் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதுளம்பழத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மேலில் உள்ள தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முத்தாக இருக்கிற மாதுளம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணீரை சூடு பண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க இது வந்து நாட்டு சக்கரை குழந்தைங்களுக்கு எதுக்காக ஒயிட் சுகர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடுறேன் இது வந்து ஆஃப் டம்ளரில் நாட்டு சக்கரை சுடு தண்ணீர் மாதுளம் பழம் இது மூணை மட்டுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பிளண்ட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற விதைகள் எல்லாமே மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடியில் ஒரு டம்ளர் வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க நம்ம ஏன் இப்போ வடிகட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சின்னதாக ஒரு நார் இந்த மாதிரி விதைகளில் இருக்கிற அந்த கரகரப்பா இருக்கிறது இது எல்லாமே வடிகட்டில உங்களுக்கு ஈஸியா இறங்கிடும் இந்த மாதிரி காட்டன் துணில வடிகட்டுறப்போ அதுல துணில அப்படியே செட் ஆயிடும் நம்ம மிச்சம் இருக்கிறதையுமே நல்லா புளிஞ்சுக்கலாம் அதனால இந்த பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த விதைகள் எல்லாமே அப்படியே நின்றுடும் அதுக்காக தான் நம்ம காட்டன் துணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இந்த ஜூஸை ஒரு ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் என்னோட குழந்தைக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கனாலே சில்வர் வாட்டர் பாட்டில் தான் ஏன்னா பிளாஸ்டிக் மோஸ்ட்லி நம்மளால அவாய்ட் பண்ண முடியலனாலும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சில்வர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஹைஜீனிக்காகவே நம்ம கொடுத்துட்டு வரலாம் இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பால் இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த மாதுளம்பழம் ஜூஸ் கொடுக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்கு தாராளமாக குழந்தைங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எதுக்காக மாதுளம் பழத்தை முதல்ல கொடுக்க சொல்றது காரணம் இது வந்து ரத்தத்தை சீக்கணம் சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஞாபக சக்தியை அதிகம் மேம்படுத்தும் இப்போ கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகமாக மாதுளம் பழம் சாப்பிட சொல்லுவாங்க மருத்துவர்கள்லாம் இது சாப்பிட்றதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்க சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரையும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்